ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். படம் ரொம்ப ஸ்லோவாக போகுது, பட் இருந்தாலும் ஒன் டைம் பார்க்கலாம். கிளைமேக்ஸ் வர எடுத்துகிட்டு போகிறாங்க என்னதான் ஸ்டோரின்னு சொல்லிட்டு, கிளைமேக்ஸில் ஒரு 10 நிமிஷத்தில் தான் வந்து ஓ இதுதான் படம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிருக்காங்க. எல்லாரும் வந்து பாருங்கள், ஒன் டைம் பார்க்கலாம் படம், சான்ஸே இல்லை. படம் சமத்திரலாம் இருக்குது, பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு பிரதர். விஜய் ஆண்டனி சாரோட ரெகுலர் ஃபார்மேட்டில் அவர் எப்பயுமே எடுக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட்டு தான். அதில் அர்ஜுன் சாரும் அவங்க ரெண்டு பேருக்குமான காம்பினேஷன் நல்லாயிருக்கு. ரைட்டிங்காக படம் நிறைய இடங்களில் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ட்விஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சதுக்கப்புறமும் இன்னொரு ட்விஸ்ட்டு, தெரிஞ்சதுக்கப்புறமும் இன்னொரு ட்விஸ்ட், அந்த சுவாரஸ்யம் நல்லாயிருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், பட் நிறைய மர்டர் அது இது இருக்கிறதுனால மேபி ஃபேமிலி ஆடியன்ஸ் இதாக யங்ஸ்டர்ஸ் பார்க்குறதுக்கான சரியான படம். தேங்க்யூ. பரவாயில்ல, சும்மா கெஸ்ட் ஹோல் தானே அவருக்கு. ஆமாம், அவர் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை, ஒரு புரிஞ்சிக்க முடியாமல் இருந்தது, அப்புறம் கடைசியில் கொஞ்சம் புரிஞ்சுது அவ்வளோ. ஆ, நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப நாள் கட்சி பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஒரே வல்கர்லாம் ஒன்றும் இல்லை, அதான் டீசெண்டாக தான் இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு. ஃப்ரெண்டெல்லாம் நல்லா இருந்துச்சு, ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே சூப்பர், அர்ஜுன் விஜய் அண்ணே எல்லாம் மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. படம் செம்ம ட்விஸ்ட்டு, நான் சூப்பராக இருக்கு, நான் பார்க்குறது கான்செப்ட் நல்லாயிருக்கு. விஜய் ஆண்டனி செம்மத்தையாக பண்ணியிருக்காரு, நல்லாயிருக்கு. அர்ஜுன் தான் நல்லா பண்ணியிருக்காரு, படம் நல்லாயிருக்கு. ஒன் டைம் வச்சபோல் இல்லை, ரொம்ப நாளுக்கு அப்புறம் விஜய் ஆண்டனி படங்கள் கடைசியாக வந்த 2-3 படங்கள் நல்லா இல்லை, அவர் எப்போதுமே டிஃப்ரெண்ட்டாக ஸ்டோரி லைன் நல்லாயிருக்கும். இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லாயிருக்கு, நல்ல கம்பேக், சூப்பராக இருக்குது. ரைட்டிங்காக சூப்பராக இருக்குது படம், ஒரு நல்ல த்ரில்லரு, நல்லா இருக்குது. ஒரு நல்ல இதில் விஜய் ஆண்டனிக்கு இது கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த கமர்ஷியல் மசாலா அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நானுடைய ஃப்ளேவர் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து சலீம் நான் சைத்தான் சைத்தானில் ஃபஸ்ட் ஆஃப் அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ளேவரில் எடுத்துகிட்டு வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காப்புல, ரொம்ப நல்லாயிருக்கு. அர்ஜுன் சாருக்கு நல்ல ஒரு கம்பேக்காக இருக்கும், ஃபஸ்ட் ஆஃப் சூப்பராக ஹோல்ட் பண்ணுறாங்க ப்ரோ, அதே அளவுக்கு செகண்ட் ஆஃப்லையும் ஹோல்ட் பண்ணிட்டே போகிறாங்க. கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு இதுந்தே இருக்குது, அடுத்தேன்னு அடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி. சாங் தவிர மற்ற எல்லாமே சூப்பராக இருக்குது. விஜய் ஆண்டனி டைபிக்கல் மூவி, பட் டீசென்ட் தான் படம். அர்ஜுன் சூப்பர் நல்லா இருந்துச்சு ப்ரோ, ஆண்ட்ரூ லூயிஸ் நல்லா பண்ணியிருக்காரு, மியூசிக் சைமன் நல்லா தான் இருக்குது, நல்லா த்ரில்லிங்காக இருக்குது படம் ப்ரோ. ஆ, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு ப்ரோ. விஜய் ஆண்டனி தான், அர்ஜுன் தான் ரொம்ப மோஸ்ட் சூப்பராக பண்ணியிருக்காப்புல, கிளைமேக்ஸ் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ப்ரோ, நல்லா இருக்கு சார். ஆ, நல்லா இருக்கு, ஆ ஃபேமிலி நல்லா இருக்குண்ணா, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அர்ஜுன் அப்புறம் விஜய் ஆண்டனி எல்லாம் நல்லா நினச்சிருந்தாங்க, நல்லா இல்லை எல்லாம் நல்லா இருந்துச்சு சார். ஏன்னா இந்த க்ரைம் ஸ்டோரி மாதிரியே கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க, ஜோக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, எதுவும் கிடையாது, ஒன்லி ஒன்லி க்ரைம்ஸ் தான், க்ரைம் ஸ்டோரி தான்.